கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை ட்ரோல் பண்ணி அதை பார்த்து நீங்கள் சிரிச்சுட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் தானே முதல் குற்றவாளி. ஆய் போற மாதிரி உட்காந்துக்கணே, எதுக்கு இந்த ஆய்? பார்த்துக்கோங்க, நான் இந்த ஃபோன் வாங்கினது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற மோகன் மொபைல் ஷாப்பிங்கில் தாங்க இந்த ஃபோனை வாங்கினேன். பார்த்துக்கோங்க, நானும் இந்த ஃபோனை வந்து தஞ்சாவூரில் நம்ம மோகன் அந்த கடையில் தான் நான் வாங்கினேன் இந்த ஃபோனு. இதில் வந்து இந்த கேமரா வந்து நல்லாயிருக்கும், இந்த கேமரா. ஸோ இந்த மொபைல் வந்து இந்த மொபைலோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப் வந்து என்ன ட்ரால் ஆப்ரால் வந்து நீ பேசின இங்கிலீஷ்க்கு இந்த பஞ்சு, நீ சொன்னதோ ஆஃப் ஸ்ட்ராலு, இந்த கரண் பண்ணுவேன் உன்னை ட்ரோலு, ஆக மொத்தத்தில் நீ ஒரு வாலு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் விடுங்கக்கா, மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸ் வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிங்கல்ல, அது என்ன? நான் போராட்டம் பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன். சரி அதையே விடுங்கக்கா, போகிற வர பிச்சைக்காரங்கெல்லாம் பிச்சி பிச்சி 10 ரூபாய் 5 ரூபான்னு சொல்லி திருடுறீங்களாமே, அது ஏன்? ஏன்னா எனக்கு வந்து அப்போதைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய காசாக தெரிஞ்சிச்சு. என்ன பொழப்பு இது? ஓ அப்படிங்களாக்கா, சரிக்கா சரிக்கா. சரி, லாக்டவுனில் யாருமே வேலைக்கு போகாத டைமில் நீங்களும் போயிருக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரிங்களா, ஸோ எனக்கு அந்த டைமில் நான் வேலைக்கு போகாத டைமில் என்ன காசு இல்லாத டைமில், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் லாக்டவுனில் காசு இல்லாத டைமில் வந்து எல்லாரும் கூடயே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதாவது வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அக்கா, உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிட்டு கசாமசா பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்கள, அவங்க ரொம்ப நெக்கலாக ரொம்ப திமுறாக பேசிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றின ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் செம்மையாக இருக்குங்கா, உங்ககிட்ட இருக்கா? பல பேர் பேசின ஆடியோ ரெக்கார்டு, யார் யார் எந்தெந்த சொத்தை எழுதி ஏமாற்ற வாங்கினா பிளான் போட்டது எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோனில் தான் இருக்கான் அக்கா, நேற்று தூங்க சொல்ல யாருக்குமே தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவோம். இன்னொரு விஷயம், இந்த பிளானை வந்து யாருக்கிட்டே சொல்கிறாதீங்க, குறிப்பாக திவ்யா அக்கா கிட்ட சொல்லாதீங்க. இத்தனை பேர் கூடவா நீ பேசுகிற? சி, என்ன பொண்ணுடி நீ, ஆடச்சி என்ன ஜென்மண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு என்னக்கா சொல்வீங்க? அந்தளவுக்கு நான் கேவலமான ஜென்மம் கிடையாது அக்கா. இதையும் கேட்க மறந்துட்டங்கா, நீங்கள் பர்சனலாக வந்து நிறைய பேர் வச்சுருக்கீங்களாமே, அதாவது கான்டாக்டில். பர்சனல் வேற, இது வேற. நீ ஏதோ இந்த உலகமே அதிசய அதாவது ஆச்சரியப்படுற மாதிரி ஏதோ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காமே, அது என்னது? நான் டிக்டாக்ல வீடியோ பண்ணும் போது 1 வருஷம் குளிக்காம பல்லு விளக்காம எப்படின்னா வந்து ரெக்கார்ட் பண்ணுவா. ஓ அப்படியாக்கா. அக்கா, பல்லு விளக்காம குளிக்காம இருக்கிறத விட பாத்ரூம் போகாம போன பாத்ரூமை கழுவாமல் இருந்தா செம்ம ரெக்கார்டு காது, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த இதுல வந்து ஸ்பெஷலிஸ்டே நான் தான். ஓ அதுலேயும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டா? சரி சரி, எல்லோரும் கேட்டுக்குங்க, அக்கா இனிமேல் பாத்ரூம் போகாமல் இருப்பாங்க, அதேமாரி கண்டத்தை போனதை சாப்பிட்டு பாத்ரூம் போனால் போன பாத்ரூமை கழுவாமல் இருப்பாங்க, யாருன்னா வீட்டு பக்கம் போயிட்டு போகிறீங்க அப்புறம் வெடிகுண்டு சத்தம் தான் கேட்கும். உசாராக இருந்துக்கோங்க. சரிக்கா, உங்களை பற்றி நான் இவ்வளோ புகழ்ந்து புகழ்ந்து சொல்கிறேனே, எனக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? பேசுகிறவங்களாம் என்ன பேசுங்கன்னா கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு பேசணும், சரியா? ஏய், நான் மிரட்டுறியா இல்லைன்னா நாடி பண்ணுவேன்? சும்மா எனக்கு தான் வாய் இருக்கு, நான் தான் பேசுவேன்னா எடுத்து வெளியில விட்டுருவேன். என்னது எடுத்து வெளியே விட்டுருவியா? ஏய், நான் சின்ன பையன்டி, நான் கண்ணை முடிக்கிறேன். பாத்துறீங்களா? என்னது பாத்துட்டீங்களாவா? எப்பா நான் கண்ணை மூடிட்டா? எப்பா யாருன்னா பாத்துருந்தீங்களா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்றேங்க. ஓகேங்களா? சரிக்கா, இந்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா? மறக்காதீங்க, நீங்கள் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும். என்னன்னு தெரியும்ல, பாத்ரூம் போகாமல் இருக்கணும், சப்போஸ் பாத்ரூம் வந்தால் கூட லூஷன் மோஷன் என்ன ஆகினா கூட அது கழுவாமல் இருக்கணும். ஓகேவா? ஓகே அக்கா. ஓகே சொல்லிவிட்டு நான் இனிமேல் கக்கா போகாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை சிரிக்க வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க, அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் அழுத்திட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வேறு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய் பாய்.